நம்ம இன்னைக்கு சிக்கன் தந்தூரி செய்ய போகிறோம். இது இதுக்கு த மசாலா எப்படி தடவி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. சிக்கன் தந்தூரி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு முழு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிட்டு நல்லா கத்தியால் இப்படி கீரல் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் தடவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தந்தூரி மசாலா 2 ஸ்பூன் போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். இதில் காரம் இருக்காது, அதனால தான் நிறையா போட்டிருக்கேன். ஜீரா பவுடர் 1/2 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, க்ரஷ் பண்ண ட்ரை மேத்தி 1 ஸ்பூன், புதினா 2 ஸ்பூன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ½ லெமன் எடுத்து ஜூஸ் புழிஞ்சி விட்டுக்கலாம். தயிர் 1 கப் ஊற்றுறேன். சன்ஃப்ளவர் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் டேஸ்ட்டு பார்த்தேன். என்ன கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்குது உப்பு காரம்லாம். நல்லா இப்படி உள்ளெல்லாம் வச்சு இப்படி கட் பண்ணியிருக்கோம்ல, அது உள்ளெல்லாம் நல்லா ஃபில் பண்ணணும். உள்ளேயும் நல்லா அப்ளை பண்ணணும். ஸ்பூனில் தடவணும்னா சரி வராது, அதனால் கையில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவெல்லாம் நல்லா சிக்கனில் எல்லா பக்கமும் தடவுற மாதிரி தடவியாச்சு. இதை இப்போ 3 to 4 hours மேக்னெட் பண்ணி வைக்கலாம். இப்போ இது தந்தூரிக்கு மேக்னெட் பண்ணி வச்சு 4 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓவனில் வச்சு எடுக்கலாம். நம்ம இது மேக்னெட் பண்ணும் போதே ஆயிலும் அந்த பவுடரோடு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் மேலே ஆயில் தடவ வேண்டியதில்லை, அப்படியே விற்கலாம். நான் மைக்ரோ ஓவனை 10 minutes ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். என்னோடய மைக்ரோ ஓவனில் தந்தூரி மோடு இருக்குது, அதனால் நான் ப்ரீஹீட் பண்ணி தந்தூரி மோடு தான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். உங்களோட மைக்ரோ ஓவனில் தந்தூரி மோடு இல்லைன்னா 180 டிகிரியில் 10 minutes ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 minutes ஃபஸ்ட்டு வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டு திருப்பி ஒரு 10 minutes வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தந்தூரி மோடு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 33 minutes காட்டுச்சில், 20 minutes கழித்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும். நான் ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்து திருப்பிட்டு திருப்பி வைப்பேன். திருப்பி வச்சு திருப்பி ஒரு 20 minutes ஓடும். இப்போ இது
11 மினிட்ஸ் கிட்ட வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை இந்த பக்கம் திருப்பி வைக்கலாம். இந்த பாத்திரத்தில் மீதி இருந்த மசாலாவையும் இது மேலே நல்லா போட்டுடலாம். திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு டூத் பிக் எடுத்து இப்படி குத்தி பார்க்கலாம். சாஃப்டாக உள்ள போதானே, நல்லா வெந்திருக்கு. சூப்பரான சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களை வந்து சேரும். எனக்காத்துக்கு நல்லா இருக்கா? No answering, only tasting. Very